கர்நாடகா மாநில எல்லையில் பட்டாசு கடைகளில் நேர்ந்த விபத்தில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் பலர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். லாரியில் வந்த பட்டாசுகளை இறக்கும்போது மின்கம்பியில் உரசி தீப்பிடித்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ஜெகநாத் இணைந்திருக்கிறார். ஜெகநாத், இந்த பட்டாசு விபத்துல சிக்கி 6 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க, ஆனா 25 பேர் உள்ள பணிபுரிந்ததா சொல்லப்படுது. மற்றவர்களுடைய நிலை என்ன? மீட்கும் பணிகள் எப்படி நடந்துட்டு இருக்கு? ஆனந்தி, ஓசூர் அருகே கர்நாடகா மாநில எல்லையான அத்திப்பள்ளியில் நவீன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு கடை தேசிய நெடுஞ்சாலையில் மாநில எல்லையை வந்து இயங்கி வருகிறது. இந்த பட்டாசு கடை மற்றும் இன்று பட்டாசு கடைக்கு பின்புறத்தில் பாக்ஸுகளை பேக் பண்ணக்கூடிய பணியும் நடைபெற்று வருகிறது. இங்கு தருமபுரி, கரூர் உள்ளிட்ட தமிழகத்தின் பல மாவட்டங்களைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்டோர், இந்த 20 முதல் 30 பேர் கொண்ட பணியாளர்கள் வந்து இங்க பணி புரிந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் இன்று தமிழகத்தில் இருந்து பட்டாசு லோடை ஏற்றி கொண்டு கண்டெய்னர் லாரி ஒன்று வந்து அந்த கடைக்கு வந்து பட்டாசுகளை வந்து இறக்குமதி செய்து கொண்டிருக்க அன்லோட் செய்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக மின்சார உயருக்கு உரசி தீ ஏற்பட்டதாக முதல் கட்ட விசாரணையில வந்து தெரிய வந்திருக்கு. இந்த தீயானது மலமலன் கொழுந்துவிட்டு எரிந்து வருவது மட்டுமின்றி பட்டாசுகள் வெடித்து சிதறி வருகிறது. இதனால் அந்த பகுதி முழுவதும் கரும் புகையாகவும் மாறியுள்ளது. கடந்த 4 மணி நேரமாக 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் வரவேற்கப்பட்டு தீயானது அணைக்கப்பட்டு வருகிறது. இருந்தபோது தற்போது வரை தீயானது கட்டுக்குள் வரவில்லை. இது மட்டுமின்றி தமிழகத்தை சேர்ந்த ஓசூர் பகுதியில் இருந்தும் 6 லாரிகள் மூலமாக தண்ணீரை கொண்டு வந்து தீயணைக்கும் பணியில் வந்து தீயணைப்பு துறையினரும் காவல்துறை ஈடுபட்டு வருகின்றனர். இருந்தபோதும் தற்போது வரையுமே தீயானது கட்டுக்குள் கொண்டு வரப்பட முடியவில்லை. படிப்படியாக தீயணைக்கும் பணியில் வந்து தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் இரு மாநிலங்களிடையே கிட்டத்தட்ட சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக முற்றிலுமாக போக்குவரத்து தடைப்பட்டது. இதனால் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு போக்குவரத்தை சரி செய்து வருகின்றனர். தற்போது 6 சடலங்கள் வந்து மீட்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளது. அவர்களை தேடும் பணியில் வந்து வருவாய்த்துறையினரும் காவல்துறையினரும் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி. ஜெகநாதன்.